ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்க குறுமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் இலச்சினை இட்ட திருவிளையாடல். இலச்சினைனா தெரியும், முத்திரை, அரசர்களுக்குரிய முத்திரை, அதை இட்ட திருவிளையாடல். சிவனடியார்கள் பல பேர் தினந்தோறும் சொக்கநாத பெருமானை வழிபட்டு வந்து கொண்டிருந்தனர். அவருடைய மகிமையை கேள்விப்பட்டு எங்கெங்கிருந்தோ வந்து சிவபெருமான சொக்கநாதரை வழிபடுறாங்க. அவர்களுடைய செயல்களால் இந்த சொக்கநாத பெருமானின் புகழ் உலகெங்கும் பரவியது. அவங்க போய் ஊர் ஊராக சொல்கிறாங்க, மதுரையில் சொக்கநாத பெருமான் இருக்காரு, அப்பா அவர் மாதிரி ஒரு அருள் புரிகிற கடவுளே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எல்லா ஊர்களுக்கும் பரவுது. நிறைய பேர் சொக்கநாதரை பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் கேள்விப்படாதவங்க பார்க்காதவங்கலாம் போகிறாங்க. அப்போ சோழ மன்னன் ஒருத்தன், உயர்ந்த சோழ குலத்தில் சேர்ந்த காடு வெட்டின்னு ஒரு மன்னன், அவன் வந்து இதை கேள்விப்படுறான். மன்னன் காதுக்கும் இந்த விஷயம் போகுது, எப்படி எல்லாரும் சொக்கநாத பெருமானை தரிசிக்க போகிறாங்க, நம்மளும் போகணும், ஆனால் எப்படி போகிறது, பாண்டிய மன்னன் தான் நமக்கு வந்து எதிரியாச்சே, நம்ம போய் அவன்கிட்ட அனுமதி வாங்கி உங்கள் நாட்டில் இருக்க அந்த சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறேன்னு சொன்னால் அது நமக்கு இழுக்காக இருக்குமே, அவன்கிட்ட போய் ஏதோ பணிஞ்சு கேட்குற மாதிரி இருக்கும், அவனோ எதிரி, எப்படி போகிறதுன்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இருப்பான். நம்ம மண்ணுலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய நதிகளையும் புண்ணிய ஆறுகளிலெல்லாம் கண்டு நீராடிட்டோம், அங்கே இருக்க இறைவனையெல்லாம் வணங்கி நம்ம மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் மற்ற தலங்களுக்குள் வளமை மிக்கதும் காண்பதற்கு இனியதுமான இந்த மதுரை பதியை, அப்பதியில் இருக்கிற உயர்ந்து நின்று அருள் புரியும் சொக்கநாத பெருமானையும் அவர் மகிழ்ந்து உறையும் அந்த கருவறையில் இருக்க எட்டு யானைகள், தேவலோகத்து யானைகளையும், 64 தேவர்களையும், 32 சிங்கங்களையும் சுமந்து நிற்கும் உயர்ந்த இந்திர விமானத்தையும், மகிழ்ச்சி தரும் குளிர்ச்சியான பொற்றாமரை குளத்தையும் இதெல்லாம் காண முடியாமல் நான் வந்து எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன், இந்த பொற்றாமரைக்குள்ள இவ்வளவு இருக்குது, கடவுளே சொக்கநாதா இதெல்லாம் அழகாக அங்கே நீக்க மர நிறைஞ்சு அதோடு நீ இருக்க, எப்படி உன்னை தரிசனம் பண்ணாமல் பார்க்காம நான் இருப்பேன் அப்படின்னு மன்னன் ரொம்ப வருத்தப்படுவான். வருத்தப்பட்டு என்ன பண்ணுவான், நேர வைகை ஆற்றோட வடக்கரையில் வந்து நின்றுக்குருவான். நின்றுட்டு அப்படியே அந்த கோவில் கோபுரத்தையே பார்த்துக்கிட்டு நிற்பான். அப்போ அவன் வந்து சிவபெருமான சொக்கநாதரை வேண்டுவான், கடவுளே உன்னை நம்பி தான் இந்த வைகைக்கு வடகரைக்கு வந்துட்டேன், பாண்டிய மன்னன்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ தான் எனக்கு எப்படியாவது தரிசனம் தரணும், இல்லைன்னா இங்கே நின்று நான் பார்த்துட்டு கூட போயிடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் கடவுளை வேண்டுவான். இன்னருள் சேர் தயாநிதியே, அமரர் ஏரே எந்தையே, நான் என் செய்கேன் அப்படிம்பான். இனிமையான அருள் மிகுந்த கருணை நிதியமே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, எந்தையே, நான் என்ன செய்வேன், எனக்கு பகைவனான பாண்டிய மன்னனோடு சேர்ந்து இந்த வைகையாரும் பகைமை பண்ணுதே, இப்போ வைகையாறுனா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதே, அதுவும் எனக்கு பகைமை ஆயிருச்சே, என்னை மதுரைக்குள் நுழைய முடியாதவாறு இடர் புரிவதை பார்க்கிறாயா அந்த சொக்கநாதா, எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்ல உன்னை தவிர வேறு யாரால என்னுடைய மனக்கருத்தை நிறைவேற்ற முடியும், எனக்கு தெரியாத சொக்கநாத பெருமானே, நான் இந்த வைகையோட வடகரையில் வந்து உன்னையே நம்பி தான் நான் வந்து நின்றுட்டேன், நீ என்ன பண்ணணும், நள்ளிரவுக்குள் எனது விருப்பத்தை நிறைவேற்றி விடணும், இல்லையேல் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன், வாழ மாட்டேன் என்று மதுரை நகரை நோக்கி தன் வருத்தத்தை வெளியிட்டான் காடு வெட்டின்ற சோழ மன்னன். வைகை வடகரையிலிருந்து மதுரை நகரை பார்த்து இதெல்லாம் சொக்கநாதர்கிட்ட மனசுக்குள்ளேயே அந்த மன்னன் சோழ மன்னன் சொன்னான். சொக்கநாத பெருமானின் அருளை பெற்ற புகழ் பொருந்தி அடியவர்களுக்கு அடியவனான காடு வெட்டி அவனுடைய மனக்கருத்தை நிறைவேற்றிட எண்ணினான் இறைவன். சிறப்புமிக்க தன் கோயில் மதிர்ச்சுவர் வாயிலையும் மதிர்ச்சுவர் வாயில் நான்கிலும் மீன் முத்திரை இட்டிருப்பதை கண்டான் சொக்கநாதன். மன்னர்கள் எப்போவுமே அவங்கவுங்க லட்சினையை தான், அவங்களுடைய முத்திரையை தான் எல்லா இடத்துலையும் பதிச்சு வைப்பாங்க. இங்கே பாண்டிய மன்னன் தன்னுடைய முத்திரையான மீன் முத்திரையை எல்லா இடங்கள்லையும் பதிச்சு வச்சுருக்கான். அதுவும் அவனுக்கு என்னென்னா, இந்த சோழ மன்னன் சிவபெருமான சொக்கநாதரை பார்க்க ஆசைப்பட்டு வந்துகிட்டு இருக்கான்ற செய்தி மன்னனுக்கு வந்துடும். அதனால அவன் பார்ப்பான், அவன் எதுக்கு நம்ம சொக்கநாதரை பார்க்க வரணும், அவன் தான் நமக்கு எதிரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வாயில்களையெல்லாம் மூடி, 4 கோபுர வாயில்களை மூடி அதில் வந்து தன்னுடைய மீன் லட்சினையை அரச முத்திரையாக அதில் பொறிச்சிருவான், அந்த கோவில் கதவில் வச்சிருவான். வச்சோடனே சிவபெருமான் வந்து இரவு நேரத்தில் பார்ப்பாரு, எல்லா வாயில்கள்லேயும் மீன் முத்திரை இருக்கும்,
சிவபெருமான் உடனே என்ன பண்ணுவார், தன்னுடைய முத்திரையான காளை முத்திரை ரிஷபத்தோட முத்திரையை அதில் பதிச்சிருவார். பதிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு வடக்கு கோபுர வாசலை மட்டும் இடித்து அதை வந்து அதில் வந்து வழி பெரிய வழியை ஏற்படுத்தி அங்கே பார்ப்பார். அங்கே எதிர்த்த கடையில் அந்த சோழ மன்னன் தன் யானையோடையும் குதிரையோடையும் ரொம்ப வருத்தமாக நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ பாருங்கோ அந்த காலத்தில் இயந்திரம் இருக்கு பாருங்க. மருவு புகழ் அருள்சேர் பக்தன் என்ன பண்ணால், அவனை வந்து அவனை இப்போ காண்பதற்கு தரிசனம் தருவதற்காக தன்னுடைய கோயில் வையில் 4 பூயல் மீன் முத்திரை கண்டு இடபம் உண்டாக, சிவபெருமான் மீன் முத்திரையை பார்த்துட்டு இடபம் உண்டாக, கரிபரியோனான அந்த சோழ மன்னனை ஒரு இயந்திரத்தால் தென்கரையில் ஏற்றினான். இந்த கரிபரி யானை குதிரையோடு நிற்கிற சோழ மன்னனை ஒரு இயந்திரத்தை வைத்து தென் வடகரையிலிருந்து தென்கரைக்கு கொண்டு வந்துட்டான். தென் ஆலவாய் நகருக்கு ஈஸியாக வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டான், எளிமையாக வர மாதிரி. அப்போவே ஒரு இயந்திரத்தை சிவபெருமான் பயன்படுத்தியிருக்கார், இயந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயந்திரத்து மூலமாக மன்னனை, அந்த காடு வெட்டிங்கிற மன்னனை தென்கரையில் சேர்ப்பித்து அதற்கப்புறம் அவனும் மதிலை இடித்த வாயில் வழியாக உள்ளே நுழைந்தான். அவனும் பார்க்குறான், சிவபெருமான் ஒரு வாயில் மட்டும் இடிஞ்சிருக்கு, அதில் ரிஷப முத்திர பக்கத்தில் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறான் சோழ மன்னன். சரி, கடவுள் நமக்காகவே ஏற்படுத்தினு சொல்லி அதுக்குள்ளே நடு இரவில் இதெல்லாம் நடக்குது. நள்ளிரவில் நிறைந்திருந்த இருட்டை காடு வெட்டி மன்னனுக்கு மட்டும் ஒளியுடையதை ஆக்கினார் சிவபெருமான். போற்றுதற்கு அரிய ஒளிமிக்க விமானத்தையும் பொற்றாமரை குளத்தையும் தனது ஒப்பற்ற திரு உருவத்தையும் கருவறையில் இருக்க சொக்கநாதர் அவருடைய உருவத்தையும் மன்னனுக்கு காட்டினான். அவனும் கண்டு வணங்கி உள்ள முருகி தொழுது ஆடி பாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, இத்தலத்திற்கு வந்து காண்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ சொக்கநாதா என்று மயிர் புலகமாக கண்களில் கண்ணீர் ததும்ப உடல் நடுங்க மனம் நிறைந்து இருந்தான். அடடா கடவுளே, சொக்கநாதா, இப்படி ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், இப்படி நடு ராத்திரியில் எனக்காக ஒரு வழி ஏற்படுத்தி எனக்காக ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து என்னை கரையில் சேர்த்து எவ்வளோ அப்படி ஏகாந்த தரிசனம் கொடுக்குற எனக்கு அப்படின்னு அந்த மன்னன் புலங்காகிதமாயிருவான். திருமாலும் பிரம்மனும் முயன்று காண இராத சொக்கநாத பெருமான் காடு வெட்டி அன்பின் திறம் கண்டு தெவிட்டாத அன்புடன் நீக்கவியலாத சிறந்த வரங்களை அளித்தார். சொக்கநாத பெருமான் அவனுடைய அன்பை பார்த்துட்டு நிறைய, அவன் கேட்காமே நிறைய வரங்களை கொடுத்தானான். அவனை மதுரை கோயிலுக்குள் அழைத்து வந்தது போன்று நீர் நிறைந்தோடும் வைகை ஆற்றின் வடகரையில் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பித்தார். சுவாமிக்கு எவ்வளோ பொறுப்புன்னு வருவாருங்க, கொண்டு வந்து விட்டது மட்டும் இல்லாமல் திருப்பியும் கொண்டு போய் அவனை பத்திரமாக நடு ராத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டார் வடகரையிலேயே, இங்கேருந்து நீ போய்க்கன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு அந்த சோழ மன்னன்ட்ட, நம் மீது, அதாவது என் மீதுன்னு அர்த்தம் சொக்கநாதர் மீது, நம் மீது அன்புடைய பக்தனான பாண்டிய மன்னனும் அவனது பேராற்றல் மிக்க படையும் இங்கே இல்லை. என்கிட்ட எப்போ நீங்காமல் அன்பு செலுத்துகிறார் இந்த பாண்டிய மன்னன், அவனும் அவனுடைய பெரிய படை இங்கே இல்லை, எனவே விடுகிறதுக்கு முன்னாடி நீ விரைவாக உன்னோட எல்லைக்கு போயிரு அப்படின்னு சீக்கிரமாக போக சொல்லி அனுப்பிடச் செய்த இறைவனின் அருள் திறத்தை கண்டு அதிசயித்தான் அந்த சோழ மன்னன். சிவபெருமான் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அவன் அதிசயப்பட்டு போயிட்டானான். என்னடா சுவாமி இப்படிலாம் சொல்கிறாரு, சீக்கிரம் போயிருமா அங்கே பாண்டிய மன்னனுக்கு தெரியாமல் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப அதிசயமாயிருச்சு. உடனே காடு வெட்டி அந்த இடத்தை விட்டு சென்ற பின்னர் இரவிற்கு இந்த இரவிலேயே சிவபெருமான் இறைவனினா சிவபெருமான் என்ன பண்ணார், திருப்பி மீனாட்சி அவங்களுக்கு வந்துட்டு தென் ஆலவாய்க்கு வர்றாரு. அவருடைய திருக்கண் நோக்கால் இடிந்த சுவர்கள்லாம் மறுபடி எப்படி கட்டி இருந்துச்சோ அதே மாதிரி ஒன்று சேர்ந்துருச்சு. ஒரு செவரை, வடக்கு பக்கம் செவரை இடித்து தான் இவர் வாயில் கொண்டு வந்து வாயில் உருவாக்கினார் சிவபெருமான் அந்த சோழ மன்னனுக்காக. அந்த வாயில் திருப்பி வந்து ஒன்று சேர்ந்துருச்சு, ஒன்று சேர்ந்து வாயில். அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த சுற்றி இருக்க மதில்கள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வடக்கு வாயில் தன்னுடைய முத்திரையான காளை முத்திரை எலட்சினையை அதில் பதிச்சிருவார். இடப முத்திரையை இறைவன் வைத்தான். அப்போ சுருண்ட கூந்தலையுடைய மயில் போன்ற உமையம்மை இருக்கல்ல, அவள்கிட்ட போய் உள்ள கோயிலுக்குள்ளே போய் சிவபெருமான் சொல்கிறாரா, இங்கே பாரு என்னை பார்க்க சோழ மன்னன் வந்தான் அப்படின்னு நடந்த அத்தனையும் சிவபெருமான் சொல்லி முடித்தாரா அம்மன்ட்டு. விடுவதற்கு முன்னர் மதில்களையும் வாயில்களையும் காக்கும் காவலர்கள் இதை பார்த்தாங்க, என்னடா எல்லா இடத்துலையும் மீன் லட்சணம் இருக்குது, வடக்கு கோபுரத்தில் மட்டும் காளை லட்சணம் இருக்கே, இப்படி இருக்காதே நம்ம நாட்டில் எப்போவுமே மீன் லட்சணம் தானே எங்கேயுமே இருக்கும் அப்படின்னு
அரசே, மிகச்சிறந்த வாயில்களில் ஒரு வாயில் மட்டும் வேறு விதமாகவும், நாம் பொறித்து வைத்த மீன்முத்திரை வேறாகவும், கோட்டை சுவர் வேறாகவும், வேறு வேறு மாதிரி இருக்குது அரசனே அப்படின்னு வேகமாக போய் அரசன்கிட்ட சொல்கிறாங்க அந்த காவலர்கள்லாம். நம்ம வச்ச மாதிரியே இல்லை, சுவரே மாறி போயிருக்கு, கதவும் மாறி போயிருக்கு, லட்சணையும் மாறி போயிருக்குனே. காவலர்கள் சொன்ன உடனே அரசனுக்கு சீற்றம் வந்துவிட்டது, கோபம். உடனே அமைச்சர்களை அழைத்து, நீவீர் சென்று உண்மையை அறிந்து வருக, இந்த காவலர்கள்லாம் சொல்கிறது கரெக்டாக பார்த்தாங்களான்னு உண்மையை அறிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்ல, அமைச்சர்கள் சென்று வந்து அரசனிடம் சொன்னார்கள், வலிமை பொருந்திய மன்னனே கேட்பாயாக, நாங்கள் சொல்கிறத இப்போ நீ கேளு. மாயையோ என்னமோ தெரியாது, என்ன மாயையோ என்னன்னு தெரியல, எவனோ ஒருவன் உள்ளே வந்திருக்கான், ஆனால் அது என்னன்னா எங்களால் அறிய முடியல, அது யாருன்னு தெரியலை. மற்றபடி காவலர்கள் அனைத்தும் கூறியது அப்படியே பொருந்தி உள்ளது, நாங்கள் பார்த்தோம், அவங்க சொன்னதெல்லாம் சரிதான், எல்லாமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு அப்படி ரொம்ப துடிச்சு போயிடுவான். நம்ம எப்படிப்பட்ட பேரரசு ஆண்டுகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமல் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கானா, அது எப்படி, அப்போ என்ன நாட்டுக்கு பாதுகாப்பு, என்ன இது அப்படின்னு, யார் சிவபெருமானை பார்க்க வந்திருப்பா, எப்படி அந்த ஒரு கோவில் மதில் சுவரே மாறி இருக்கு, நம்ம லட்சணம் மாறி இருக்கு, இது இவ்வளோ எளிய விஷயம் கிடையாது அப்படின்னு, கடவுளே இந்த எல்லாத்தையும் அறிய வல்லவன் இந்த சொக்கநாதன் தானே அப்படின்னு காலையிலேருந்து அவன் வருத்தம், அவனை கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னே தெரியாது, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு வந்து துயில் அப்படியே தூங்கிடுவான், கண்ணு அயர்ந்து விடுவான் ரொம்ப வருத்தத்தில், அவனுக்கு தூக்கம் வந்துடும், தன்னறியாமல் அயற்சி இல்லை, மன அயற்சி இல்லை, அவனுக்கு தூக்கம் வந்துடும். அப்போது கனவில் வந்தார், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றின் மாணிக்க வாசகர் சொல்லுவார்ல, அந்த மாயைன்ற பிறப்புங்கிற மாயையை அறுக்கிற சிவபெருமான் இங்கே மாயையாக செஞ்சு முடித்தார் பாருங்கள், ஒரு காரியம் சோழ மன்னனுக்காக எவ்வளோ பெரிய மாயையை நடத்தியிருக்காரு பாருங்கள், ஒரு இயந்திரத்தை வச்சு அவனை கொண்டு வந்திருக்காரு சோழ மன்னனை, ஒரு மதில் சுவரை உடச்சி திருப்பி அதை ஒன்று சேர வச்சுருக்காரு, அப்படிப்பட்ட மாயையை பண்ணினவர் இன்றைக்கி வந்து பாண்டிய மன்னோட கனவுல வந்து பேசினாராம், சொல்ல தொடங்கினாராம், கோட்டை சுவரை இடித்து சுவரில் இருந்த வாயிலை திறந்து நள்ளிரவை மேலும் நல்ல இருட்டாக்கி என் மீது மிகவும் அன்பு கொண்ட சோழனை தான் இந்த கோவிலுக்குள்ளே நான் வரவழைத்தேன், அவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தான், என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தான், அதனால் அவனுக்காக நான் இவ்வளவு செஞ்சேன், திருப்பி வாயிலை விட்டு அவனை கொண்டு போய் பழையபடி இந்த வடக்கு கரையில் வைகையோட வடக்கு பக்கம் விட்டுட்டு நான் ரிஷபமுத்திரை இடபமுத்திரை இட்டோம், நீ அதனை காண்பாயாக என்று கனவில் இறைவன் கூற அதிசயப்பட்டு எழுந்தான் பாண்டிய மன்னன். உடனே அந்த இடத்துல அப்படியே மலர் அணையில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே சிவபெருமானை துதித்தானான், போற்றினானான், இடப குறியிட்ட மதில் வாயில்களை பார்த்து பாண்டிய மன்னன் அதிசயித்தான், மூணு வாயில்களும் கிழக்கு கோபுரம் தெக்கு கோபுரம் மேற்கு கோபுரமெல்லாம் மீன் லட்சணம் இருக்குது, வடக்கு கோபுரம் மட்டும் காளை லட்சணம் இருக்குது, பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனானான் அந்த மன்னன், பாண்டியன் மாறன்கிற மன்னன், அந்த மாறன்ற மன்னன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, சோமசுந்தர கடவுள் இருக்கார் இந்த சொக்கநாதர், இவரை மாதிரி தொழுவதற்கு எளியவர்கள் வேறு யார் உள்ளார்கள் இந்த உலகத்தில்னு கேட்டாரான், எவ்வளோ எளிமையாக இருக்கு அவளை தொழுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு, முன்னாடியை விட இப்போ இன்னும் இறைவன் மேலே அன்பு வந்துருச்சான், ஒரு பக்தன் எங்கேயோ சோழ நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கா, அவனை பத்திரமா கூப்பிட்டு போய் தன்னை திருக்காட்சியை அழித்து திரும்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்து இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு இன்னும் சிவபெருமான் மேலே அவனுக்கு அன்பு பெருக்கெடுத்து ஓடிச்சான், அப்படி அளவிடற்கரிய அன்பு. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேன்பாங்க திருக்குறளில் வரும், காட்சிக்கு எளியனாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஈஸியாக ஒருத்தவங்க போய் பார்த்துடணும், கடுஞ்சொல் கூறக்கூடாது, அப்படிப்பட்டவன் தான் மன்னன்னு திருக்குறளில் இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அவன் ஒரு பாண்டிய மன்னனாக இருந்தவன் தானே, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம், அப்படிப்பட்ட மன்னன் இருக்க நிலத்தை எல்லோரும் புகழ்வாங்கன்னு அந்த சொக்கநாதரை அப்படி புகழ்ந்தாங்கன்னா எல்லாரும், ஒரு எதிரி நாட்டுக்காரன் என்ன அருமையாக தனக்கு திருக்காட்சி கொடுக்க வச்சார் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் விழுந்து விழுந்து வணங்கினான சிவபெருமானை. லட்சினை வாயில்னு அந்த வடக்கு வாயிலுக்கு அப்போ பெயர் வந்ததான், லட்சினை வாயில், ஏன்னா சிவபெருமான் லட்சினையை முத்திரையை மாற்றி இட்ட வாயில் அப்படின்னு அந்த வடக்கு கோபுர வாயிலுக்கு பெயர் வந்தது. இதுதான் சிவபெருமான் தன்னுடைய அடியான் சோழ மன்னனுக்காக லட்சினை இட்ட திருவிளையாடல். பெரியவாசரணம், திருச்சிற்றம்பலம்.